तेरे हम है पूरे दिल के साथ, दिल के साथ हाँ दिल के साथ। अरे नहीं है दुनिया, नहीं है खुशियाँ, नहीं नहीं तेरी बुनियाद, जहाँ चले तू एक कदम चले दो कदम, हम तेरे साथ हाँ तेरे साथ हाँ तेरे साथ हाँ तेरे साथ। तेरी मंजिल के है हम सफर, हम है मोदी के मोदी के मोदी के, हम है मोदी के मोदी के मोदी के। अनगिनत सपने आशाएं बिन बंदिश बिन सीमाएं, चाहे जो हालात बने हम साथ खड़े हैं हम साए, कदम मिलाकर चलने को हम जान हथेली पर लाए, जान हथेली पर लाए हाँ जान हथेली पर लाए। तेरी उम्मीद से बढ़कर हम है मोदी केयर मोदी केयर मोदी केयर, हम है मोदी केयर मोदी केयर मोदी केयर। गुड मॉर्निंग केयर मॉर्निंग टीम, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிப்ரவரியில நம்ம வந்துட்டு திரும்பி அடி எடுத்து வச்சிருக்கோம். செகண்ட் மந்த் இது. ஸோ 2021 இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மந்த் ஓடி போச்சு. ஸோ நாட்கள் வந்துட்டு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்காக ஒருபோதும் டைம் நிக்காது, அண்ட் அதுக்கு ஈக்குவலா நம்மளும் கூட ஓடியே ஆகணும், வேற ஆப்ஷனே நம்மளுக்கு இல்லை. பட் அதை கொஞ்சம் ப்ரொடக்டிவா பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல் கேட்டகரி. ஸோ வெல்னஸ் வெட்னஸ்டே கேட்டகரி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்குன்னு எவ்ரி வெட்னஸ்டே வந்துட்டு நம்ம வெல் கேட்டகரி இந்த செஷனை பத்தி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ரீசென்ட்லி லான்ச்டு இந்த ஸ்ரீவேதிக் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் இந்த ஆயுர்வேதிக் ரேஞ்ச்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆச்சு. பிரெயின் ஆக்டிவ் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு. ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, புது ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் எல்லாருமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் என்கிட்ட பர்சனலா டவுட் கேட்டவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கேயும் இந்த பிளாட்ஃபார்மையும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெடியா செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பிரெயின் ஆக்டிவ் பத்தி பார்த்துடலாம். ரீசென்ட்லி லான்ச்ட் பிரெயின் ஆக்டிவ் அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ பிரெயின் ஹெல்த் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மெமரி ஆகட்டும், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் போன் ஹெல்த்துக்கு வந்து ஐ மீன் பிரெயின் ஹெல்த்துக்கு வந்துட்டு இந்த பிரெயின் ஆக்டிவ் சப்ளிமெண்ட் வந்துட்டு நமக்கு ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் எஸ் ஸோ மேஜர் ஃபோக்கஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படின்னும் போது ஒரு விஷயத்துல நம்ம காட்டுற அட்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அட்டென்ஷன் இருக்காது,
அதாவது பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜூம் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அட்டன் பண்ணியிருப்போம், பட் எத்தனை பேர் ஆக்டிவாக அதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேக் ஆஃப் தி மைண்ட் வேற ஏதோ நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு வேற எங்கன்னா நம்ம வந்து அட்டென்ஷன் இருப்போம், ஆன் பண்ணி வச்சுட்டு இது எப்படின்னா டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு மொபைல் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருப்போம்ல அந்த மாதிரி. ஸோ அந்த அட்டென்ஷன் அந்த ஃபோக்கஸ் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த சப்ளிமெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஹியூமன் பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டடான விஷயம் இந்த யூனிவர்ஸ்லயே வந்துட்டு பிரெயின் தான். பட் அந்த பிரெயினை நம்ம கொஞ்சமா கேர் பண்ணிக்கிறோம், அதை வந்து ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அதிகமா கேர் பண்றோம் அப்படின் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிரெயின் ஹெல்த் ரொம்ப சிம்பிளா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஹெல்தி பிரெயின் ஹெல்தி லைஃப். நான் நிறைய என்னோட செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் ஸ்கின் கேர் ஆகட்டும், ஈவன் வந்துட்டு வெல் கேட்டகரி ஆகட்டும், பர்சனல் கேர், எந்த ஒரு விஷயமானாலும் பிரெயின் வந்துட்டு நமக்கு ரொம்ப நிறையவே நான் வந்து ரிலேட் பண்ணி சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ஹேர் ஃபால், அதே மாதிரி வந்துட்டு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த செபம் செக்ரிஷன், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரெயினோட கண்ட்ரோல்ல தான் நமக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. எதுனாலும் நமக்கு எப்படி பிரெயின் நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்மளோட இன்டர்னல் ஆர்கான்ஸ்க்கும் இந்த பிரெயினுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கும். அதுதான் வந்துட்டு நீ இப்படிதான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரிதான் ஒர்க் பண்ணணும்ட்டு அந்த டைம் டேபிள் எல்லாம் போட்டு சார்ட் எல்லாம் போட்டு நமக்கு அந்த பிரெயின் தான் வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரெயினை வந்துட்டு நம்ம கொஞ்சமா கேர் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா ஹெல்தி லைஃப் ஸ்டைலா அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட பிரெயின் ஆக்டிவ். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் வெல் ரிசர்ச்ட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெல் ரிசர்ச்ட் இன்க்ரீடியன்ஸ் அதாவது ஆயுர்வேதத்துல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகள் அதாவது பிரம்மி, கிங்கோ பிலோபா, ரோஸ்மெரி, சோய், ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஆன ஒரு நம்ம சாப்பிட்ற கூட நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்ட ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பிரெயின் ஹெல்த்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கு பாருங்க. பவர் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த பிரெயின் ஆக்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்னேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். காக்னேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்னா என்ன? கால்குலேஷன் பண்றது, திங்க் பண்றது, யோசிக்கிறது, அட்டென்ஷன் வர்றது, ஸ்பான்டேனியஸா நம்ம யோசிக்கிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நாய் கடிக்க வருது அப்படின்னா நம்ம ஓடணும்னு நம்ம மைண்டுக்கு தெரியும்ல, அதெல்லாம் வந்து காக்னேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு வருது பாத்தீங்களா அந்த யோசனை, அதுதான் வந்துட்டு காக்னேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், ஹெல்தி பிளட் சர்க்குலேஷன். ஸோ பிளட் சர்க்குலேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பாடியில வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஃபோர்ஸ்ல போகும், ஒரு ஒரு ஸ்பீட்ல போவோம். கிட்னி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீட்ல போவோம், ஹார்ட்டுக்கு ஒரு ஸ்பீட்ல போவோம், லங்ஸுக்கு இன்னொரு ஸ்பீட்ல போவோம், மற்றபடி வெயின்ஸ்ல நம்மளோட ஸ்கின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபோர்ஸ்ல போவோம். ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்றது வந்து பிரெயின் தான். ஸோ இந்த பிரெயின் ஹெல்தியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்க்குலேஷன் நமக்கு மெயின்டைன் ஆகும், அண்ட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ட் லெவல். ஸோ நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் ப்ராப்பரா இருக்கிறதுக்கும் இந்த பிரெயின் ஆக்டிவ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெமரி கான்சென்ட்ரேஷன் அண்ட் மென்டல் கிளாரிட்டி. ஸோ மென்டல் கிளாரிட்டி அப்படின்னா குழப்பமாவே இருக்கும்ல, லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், சேம் எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய ஒரு லாங் டிராவல் பண்ணிட்டு நம்ம ஊர் ஸ்டேஷன்லயே இறங்கும் போது பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல எந்த சைடு நிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம யோசிப்போம், மைண்ட்ல வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. எல்லாருமே இதை வந்து பர்சனலா ஃபீல் பண்ணிருப்போம், தெரிஞ்ச இடத்துல போய் இறங்கிருப்போம், நம்ம இப்ப எதுக்கு வந்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் ரூம்குள்ள போயிருப்போம், அம்மா எதுக்கு நான் இப்ப இங்க வந்தேன், ஸோ நமக்கு நம்மளே கேட்டுப்போம்ல. ஸோ இதெல்லாம் வந்து மென்டல் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே போறதுக்கான ரீசன் தான். இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு ஏஜிங்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் இந்த மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பிரெயின் ஆக்டிவ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் ஏஜ் ரிலேட்டட், ஏஜ் ரிலேட்டட் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது, மறந்துடுவாங்க, அவங்களுக்கு அந்த பிரெயின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மென்டல் கிளாரிட்டி இருக்காது. ஸோ இது நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல வந்துட்டு ஃபீல் பண்ணிருப்போம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா காணாம போயிடுவாங்க, அவங்கள போய் தேடி பிடிச்சிட்டு வருவோம்.
இது வந்து பிராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். அதேதான் குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வலி தெரியாது. எப்படி வந்து குழந்தைங்க வந்து வலி தெரியாம அந்த மென்டல் கிளாரிட்டி இல்லாம இருக்கவங்களும், வயசானவங்க அந்த ஏஜ் ரிலேட்டடாகவும் பாத்தீங்கன்னா இந்த மென்டல் கிளாரிட்டி அவங்களுக்கு சாயிடும். சேம் ஸோ ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய மெமரி மெமரி லாஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கும் மெமரி லாஸ் இருக்கும், பட் அது வந்து பாத்தீங்கன்னா டியூ டு ஸ்ட்ரெஸ்னால வருது. பட் ஏஜிங் ரிலேட்டடா வரக்கூடிய அந்த நேச்சுரல் மெமரி லாஸ்க்கு கூட இங்க வந்து பிரெயின் ஆக்டிவ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ஸ். ஸோ இன்கிரீடியன்ஸ் அப்படின் போது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ். பிரம்மி, ஸோ பிரம்மின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு தாவரம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்டல் டானிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மென்டல் டானிக்னா என்ன என்னும்போது ஹெல்த் டானிக்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து மூளைக்கு மூளை நரம்புகள் மூளையில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியா இது வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால்தான் ஆயுர்வேதிக்ல வந்து பிரம்மிய வந்துட்டு மென்டல் டானிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்மளோட பாடியில ஏகப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்க்கறோம் இல்லை லவ் பண்றோம் அப்படின்னும் போது ஆக்சிடோசின் அந்த ஹார்மோன் எல்லாம் சுரக்குது. இதெல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். சாப்பிடணும், பசி எடுக்கும்போது ஒரு அசிடிக் சுரக்குது. இதெல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு பிரெயின். ஸோ அந்த பிரெயின் ஹெல்த்தியா இருக்கு, அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னும் போது நமக்கு வந்து இது எல்லாமே வந்து நார்மலா நடக்கும். ஸோ பிரெயின் ஆக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பிரம்மி வந்து ஒரு மேஜர் இன்க்ரீடியண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் பாடியில ஏற்படக்கூடிய பிரெயின்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலை காம் டவுன் பண்ணுது. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா பிரெயின்ல வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. காரணம் இந்த எக்ஸாம் ஸ்டடிஸ் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இதனால வந்துட்டு அவங்களுக்கும் லைஃப்ல வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நேச்சுரல் ஏஜிங் ரிலேட்டட், அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தாலும் வயசு ஆக ஆக அவங்களுக்கு மெமரி லாஸ் வரும், கிளாரிட்டி இருக்காது, அட்டென்ஷன் இருக்காது, ஃபோக்கஸ் கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது இந்த பிரம்மி வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங்கோ பிலோபா, அதாவது நம்மளோட வல்லாரைக்கீரை, நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான தாவரம், கீரை வகையை சேர்ந்தது. ஸோ இது வந்து வல்லாரைக்கீரை, யூஸ்வலாவே நம்ம சொல்லுவோம்ல வல்லாரைக்கீரை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, மூளை வளரும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம லோக்கல் டவுன்ல எல்லாம் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லாரைக்கீரைக்கு செல்ஸ் ரீஜெனரேட் பண்ணக்கூடிய திறன் இருக்கு. ஸோ அதனாலதான் வல்லாரைக்கீரை வந்து ஸ்கின்னுக்காகட்டும் ஹேருக்காகட்டும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்க்காகட்டும் இல்ல பிரெயின் செல்ஸ்க்காகட்டும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆயுர்வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வல்லாரைக்கீரையை வந்து மூலிகை, அதாவது பிரெயின் ஹர்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்ல ஹெல்தி சர்க்குலேஷனுக்கும் அலர்ட்னஸ்க்கும் இது வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. மூணாவது இன்கிரீடியன்ட் பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்மேரி. ஸோ ரோஸ்மேரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலி அந்த ரோஸ்மேரியோட ஃபிளேவரே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர், நல்ல மூட வந்து காம் டவுன் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனாலதான் எசென்சியல் ஆயில்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி ஆயில்ல வந்துட்டு வீட்டுல இந்த ஸ்பா சென்டர்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பிளஸ் நம்மளோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழுத்தத்தை வந்துட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிரைன் ஒர்க்கை வந்துட்டு பண்ணறதுக்கு தான் இந்த ரோஸ்மெரி ஹெல்ப் பண்ணுது. நான்காவது இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோயில் எசித்தல். சோயா அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு முன்னாடி இந்த ட்ரைனிங் எடுக்கும்போது சொல்லியிருந்தா இதுல வந்து நேச்சுரலாவே நமக்கு வந்து பிசி கிடைக்குது, அதாவது பாஸ்போர்ட் இடிலின் கொலின் கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நமக்கு நம்மளோட பாடியில
இன்னொரு கோழினா இது வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். சோ அது வந்து பிரெயினுக்கும் பிரெயின்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கும் இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், சோ வைட்டல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மூளைகள்ல வந்து அந்த நியூரான்ஸ் இருக்கும். சோ நியூரான்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த நரம்பு மண்டலம் ரொம்ப மெல்லிதான் இருக்கும். அந்த அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலியமா தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எல்லா விஷயங்களையும் நம்ம நடக்கிறோம், பேசுறோம், இது எல்லாமே பண்றோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். சோ அது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நியூரான்ஸ் அதிகமா இருக்கும் நம்ம பிரெயின்ல, அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஸ்லக்கிஷ் பிரெயின் செல்ஸ், அதாவது பிரெயின்ல ஏஜிங் ரிலேட்டடா சொல்றேன். ஸோ ஏஜிங் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் கரெக்டா கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகாது, அது எல்லாமே என்ன ஆகும், டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில செல்ஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆகி சரியா வளராம சரியா ஃபார்ம் ஆகாம இருக்கும். இதனால நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மெமரி லாஸ் வரலாம், இல்ல வந்துட்டு பேச்சுல வந்துட்டு தடுமாற்றம் இருக்கலாம், நார்மல் மோட்டர் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு புரியாம இருக்கலாம். சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சோயில் அசிட் என்ற இன்கிரீடியன்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ ஜென்ரலி ஓவராலா இந்த பிரெயின் ஆக்டிவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு ரெண்டு வேலை இந்த பிரெயின் ஆக்டிவ் எடுக்கலாம், காலையிலயும் ராத்திரியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்கிரீடியண்டை எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் இதுல வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 119, 1199 அண்ட் டிபி வந்து 999. ஸோ பிவி வந்து பாருங்க 599 அண்ட் பிவி வந்து 22.20. ஸோ ஓவரால் இது நம்ம பிசினஸ்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் டூல், அண்ட் ஆல்மோஸ்ட் பிரெயின் ஹெல்த்துக்கும் கம்ப்ளீட் பிரெயின் ஹெல்த்துக்கும் இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் ஓவரால் பிரெயின் ஹெல்த். பிரெயின் ஹெல்த் யார் யாரெல்லாம் படிக்கிறவங்களாகட்டும், இல்லை வந்துட்டு ஹெக்டிக் லைஃப் ஸ்டைல் லீட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஐடி பீப்புளா இருக்கட்டும், இல்லை வந்து ஏஜ்டு பீப்புளா இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்க வந்துட்டு இந்த பிரெயின் ஆக்டிவ் கொடுக்கலாம். 12 இயர்ஸ் அபவ்ல இருந்து நம்ம இதை சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் ரொம்ப பிரெயின்ல வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கொடுக்கறது பெட்டர். ஸோ பிரெயின் ஆக்டிவ் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கு இல்லையா? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கு. ஓகே, புரியாதவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து சாட் பாக்ஸ்ல கொடுங்க. ஸோ இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கான டவுட்ஸை வந்து நம்ம அட் த எண்ட் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் ரேஞ்சஸ்ல, அதாவது ஸ்கீவேதிக் ரேஞ்சஸ்ல நமக்கு லான்ச் ஆன முக்கியமான ப்ராடக்ட்ஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளான ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஸ்கீவேதிக் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் தி பெஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து கான்செப்ட் தான். அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அவங்க யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ். ஸோ அதனாலதான் ஏசியன் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லணும்னா எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இந்த ஆயுர்வேதத்தை ஃபாலோ பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியா நேச்சுரலாவே பை ஜீனே நமக்கு அந்த இம்யூனைசேஷன் பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாதிரியான ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். இந்த பக்கம் சயின்ஸ், ஸோ சயின்டிஃபிக் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய இன்வென்ஷன், நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. அதனால நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லும் இருந்துச்சு, நிறைய ஹார்ம்ஃபுல்லும் இருந்துச்சு. ஸோ யூஸ்ஃபுல் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மெடிக்கல் வேர்ல்டுல நிறைய சயின்டிபிக் சேஞ்சஸ் நிறைய நடந்துச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸையும் ஆயுர்வேதத்தையும் இணைச்சு ஓகே ஸ்கீவேதிக் ஃபார்முலால நமக்கு வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் ஆயுர்வேதா ரேஞ்ச்ல நமக்கு கொடுத்துருக்காங்க மோதி கேர். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிக் வெல்னஸ். ஸோ யூனிக் வெல்னஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ன சொல்றது ஓவரால் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ சில பேருக்கு வந்துட்டு சுகர் இருக்கும், சில பேருக்கு சுகர் இருக்காது, சில பேருக்கு பிபி இருக்கும், சில பேருக்கு பிபி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே ஓவராலா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஆயுர்வேதிக் வெல்லோட நம்மளோட மேஜர் கான்செப்ட்.
ஓகே சோ ஸ்கீ வேதிக் அப்படின்னும் போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் பை ஆயுர்வேதிக் விஸ்டம் அண்ட் மாடர்ன் சயின்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிக் வெல்னஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சோ 100% நேச்சுரல் ஆக்டிவ்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே அதுவும் வீரியம் நிறைஞ்ச ப்ராடக்ட்ஸ். ஓகே செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிஎம்ஓ, அதாவது மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் எதுலையுமே இதை ஆட் பண்ண கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அரிசி வகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஜீனை வந்து மாத்திட்டாங்க. ஸோ அரிசிலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-12 மாதங்கள் ஆகும் அதோட அறுவடை முடியறதுக்கு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசம் 6 மாதத்துலயே வந்துட்டு நமக்கு அரிசி நெல் எல்லாம் வளைஞ்சிருது. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா அதோட மரபணுல மாற்றம் அடைந்ததுதான். இந்த மாதிரி நிறைய விதைகள் வந்துட்டு மரபணு மாற்றத்துக்கு உள்ளாயிருக்காங்க. பட் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ஹெல்த் நமக்கு கிடைக்காது. ஓகே ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அதாவது அந்த மரபணு மாத்தின எந்த விதமான இன்கிரீடியண்டும் நம்ம இங்க ஆட் பண்ண கிடையாது. ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த விதமான கலர்ஸ் கிடையாது, ஆடட் ஃபிளேவர்ஸ் கிடையாது, 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட், ஈவன் வீகன் ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் ட்ரேசபிலிட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேசபிலிட்டி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ல நம்ம வந்துட்டு அதோட இன்கிரீடியண்ட்டை எங்க இருந்து எடுத்தாங்க, எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க, அதோட வீரியம் எப்படி அப்படிங்கறத வந்துட்டு நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டீடைல்ஸும் நமக்கு இந்த ஸ்கீ வேதிக் ரேஞ்ச்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆயுஷ் கம்ப்ளைண்ட் சர்டிஃபைடு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட், ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட். அதாவது ஒரு ஹெர்பல்ல இருந்து அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுக்கணும் அப்படின்னா ஆயுர்வேத முறைப்படி எப்படி அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுக்கணும்ன்ற அந்த புக்ல இருக்கோ அதை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது கண்டாமினேஷன் அண்ட் அடல்ட்ரேஷன் ஃப்ரீ, அதுல வந்து எந்த விதமான கலப்படமும் யூஸ் பண்ணல. ஸோ ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ். ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்னா என்னன்னா அதுல யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆயுர்வேத புக்ல வந்துட்டு இதுக்கான பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த இன்கிரீடியண்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆயுர்வேதிக் புக்ல கொடுத்துருப்பாங்க. பட் அதுல வந்து நம்ம சயின்டிபிக்கலான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி அந்த இன்கிரீடியன்ட் எடுக்கிறதுனால இது வந்து ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ மோதிகேர் ஆயுர்வேதா ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா துளசி, டர்மரிக், அஸ்வகந்தா, ஆலோவேரா, ஆம்லா, நோனி அண்ட் பிரம்மி. ஸோ இந்த 7 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து டர்மரிக், அண்ட் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு துளசி, அண்ட் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவருக்கு அஸ்வகந்தா, டைஜஷனுக்கு ஜென்ரல் வெல்னஸ்க்கு ஆலோவேரா, அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் ஓவரால் ஹெல்த் சிஸ்டம்க்கு ஆம்லா, அண்ட் தென் ஜென்ரல் வெல்னஸ் அண்ட் ஸ்டெல் ஸ்டிமுலேஷனுக்கெல்லாம் நோனி, அண்ட் தென் காக்னிஷன் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மி. ஸோ இப்போ நம்ம பிரம்மியை பத்தி பிரெயின் ஆக்டிவ்ல நிறையவே படிச்சிருந்தோம். ஓகே ஸோ இங்க பிரம்மி தனியாவும் நமக்கு கிடைக்குது. ஸோ எஸ் ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு செக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நம்மள, அதாவது இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாமா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்லாம் நம்மளுக்குள்ளே சில கேள்விகள் வருது. அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டு எடுக்கணுமா, நான் வந்து சப்ளிமெண்ட் எடுக்கணுமா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நிறைய வந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ரியாலிட்டி செக். ஸோ எப்பயாவது நம்ம வந்து இம்யூனிட்டி கம்மியா ஃபீல் பண்ணிருக்கோமா, எப்பயாவது ஜாயிண்ட் பெயின் இல்ல இன்ஃபிளமேஷன் இல்ல ஏஜிங் சீக்கிரமா ஆகுற மாதிரியான சைன் நம்மளோட முகத்துல இருக்கா? இஃப் எஸ் ஸோ ஆமா அப்படிங்கறதுதான் உங்க பதிலா இருந்துச்சு அப்படின்னா இதோ அதுக்கான தீர்வு, மோதிகேர் வழங்கும் டர்மரிக் கேப்சூல். ஸோ டர்மரிக் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட. ஸோ இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் தேவையான ஒண்ணுதான். மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையில இருந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம், அது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியும் கூட, நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நிறையவே கொடுக்கும். அண்ட் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா நம்மளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது எப்படின்னா நம்ம பாடியில நேச்சுரல் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி.
ஓகே சோ இது வந்து 100% நேச்சுரல் ப்ராடக்ட் க்ளூட்டன் ஃப்ரீ வீகன் அண்ட் வெஜிடேரியன் ப்ராடக்ட்டும் கூட சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது டர்மரிக் அண்ட் எஸ்பெஷலி இந்த முடக்குவாதம் இருக்கவங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு டர்மரிக் கேப்சூல்ஸ் டெய்லி யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஆன்டி இன்ஃபிளமேட்ரினா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எரியும் இந்த முட்டி வலி பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க சோ அவங்க அந்த ஃபீல் சொல்லுவாங்க நமக்கு வந்து என்னோட முட்டி எல்லாம் எரியற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு சோ அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்ரி அந்த இன்ஃபிளமேஷனுக்கு வந்துட்டு இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ரசாயனம் கலர்ஸ் இதுல ஆட் பண்ணல அண்ட் மோர் ஓவர் இந்த மஞ்சள் கூட பிளாக் பெப்பர் எக்ஸ்ட்ராக்டும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க சோ தட் நமக்கு இன்னமும் வந்துட்டு இதோட வீரியம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும் சோ இண்டிகேஷன்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எஸ் யார் யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கு இல்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றாங்க பாடி ரிலாக்ஸ்டா இல்ல செல்ஸ் எல்லாமே வீக்கான மாதிரி நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கு ஓகே பாடியில சும்மா ஒரு ஃபேட்டிக்கா இருக்கும் இல்லையா ஒரு டயர்ட்னஸோட சும்மா சும்மா சளி இரும்பல் காய்ச்சல் சீசன் மாறுறதுனால ஏற்படக்கூடிய தும்மல் சளி இதுக்கெல்லாம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓவராலா பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டரா இதை நீங்க யூஸ் பண்ணலாம் சோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு டர்மரிக் டேப்லெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 டர்மரிக் அதாவது மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு ஃபார்ம்ல தானே இருக்கும் சோ அந்த 50 மஞ்சள் கிழங்கோட வீரியம் இதுல வந்து ஒரு டேப்லெட்ல இருக்கு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மில்லிகிராம் வந்துட்டு டர்மரிக்கும் 2.5 மில்லிகிராம் வந்துட்டு பிளாக் பெப்பரும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க ஒரு கேப்சூல் ஓகே சோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஆப்டர் மீல்ஸ் நம்ம வந்துட்டு காலையில ஒரு வேலையும் ராத்திரி ஒரு வேலையும் ஆப்டர் மீல்ஸ் நீங்க எடுக்கலாம் சோ இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 1050 டிபி வந்து 900 ருபீஸ் ஒரு பாட்டில வந்து பாத்தீங்கன்னா 60 கேப்சூல்ஸ் இருக்கும் ஓகே கிளியர் சோ ஓவரால் இம்யூனிட்டி பூஸ்டருக்கு நீங்க இதை எடுத்துக்கலாம் அண்ட் ரெண்டாவது ரியாலிட்டி செக் ஸோ நமக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு காஃப் வருது கோல்டு வருது ரன்னிங் நோஸ் அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்து சீசன் சேஞ்ச் ஆகுது இல்லையா வின்டர் டு சம்மர் நம்ம வந்து அடி எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ஸோ சம்மர் என்ன கேட்டால் சம்மர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் சீசன் சம்மர் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஹீட்டுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வராது ஸ்ப்ரெட் ஆகாது பட் இந்த ரெண்டும் கிட்ட கிளைமேட் இருக்கு இல்லையா அந்த கோல்டும் சம்மரும் சேர்ந்த மாதிரி இந்த கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானது ஜெர்ம்ஸ் பாக்டீரியாலாம் வேகமா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஈரப்பதத்துல ஓகே சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஈவன் பனிக்காலத்துல கூட இவ்வளவு பேருக்கு கோல்டு ஜுரம் எல்லாம் வந்திருக்காது பட் அந்த சீசன் மாறுற அந்த இன்பிட்வீன் பீரியட்ல நிறைய பேருக்கு வந்துட்டு கோல்டு வரலாம் ரன்னிங் நோஸ் வரலாம் சளி பிடிக்கும் ஜுரம் வரும் ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னும் போது எஸ் நமக்கு இருக்கு மோதிக்கேர் வழங்கும் துளசி ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்ஸ் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஸோ இந்த பழக்கம் வந்து நம்ம கிட்ட நார்மலாவே இருக்கும் வீட்டுல துளசி செடி வச்சிருப்பாங்க சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் இல்ல காலையில சில டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கோல்டு இருக்க டைம்லலாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த கற்பூரவல்லி இலை துளசி இலையெல்லாம் நம்ம வந்து செடியில இருந்து பறிச்சு அப்படியே நம்ம சாப்பிடுற வழக்கம் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ஹெல்த்துக்கும் வெல்பீயிங்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனாலதான் துளசி வந்து பாத்தீங்கன்னா ஹோலி பெசல் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அகெய்ன் இது வந்து நேச்சரோட கிஃப்ட் நமக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2% அர்சலிக் ஆசிட் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அகெய்ன் ஃபிங்கர் பிரிண்டட் ஹெர்ப் ஸோ இது நீங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து இந்த துளசியோட ரா மெட்டீரியல் எல்லாம் எடுத்திருக்காங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் நேச்சுரலி ப்ராசஸ் ஆன்டி அலர்ஜிக் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராசஸ் ஸோ ஆன்டிவைரல் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் பொட்டன்ஷியல் இதுல இருக்கு துளசிக்கு அவ்வளவு குணாதிசயங்கள் இருக்கு அண்ட் மோர் ஓவர் ஜென்ரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு துளசி சாப்பிடும் போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது ஆக்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரெஸ் அதாவது சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஹெல்ப் ஆனது சொல்றாங்க அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கலர் ஃபிளேவர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதுல ஆட் பண்ணல 100% நேச்சுரல் க்ளூட்டன் ஃப்ரீ வீகன் அண்ட் வெஜிடேரியன் ப்ராடக்ட்
சோ இண்டிகேஷன்ஸ் யார் யாரெல்லாம் இதுல வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்காங்க, சுவாச கோளாறு இருக்கிறவங்க, வறட்டு இரும்பல் இருக்கவங்க, இல்ல சளி இரும்பல் இருக்கும் சில பேருக்கு, இல்ல வந்துட்டு சில பேருக்கு சும்மாவே நோய் தொற்று வரும், சும்மாவே அடிக்கடி கோல்டு பிடிக்கும், அடிக்கடி சொரம் வரும், அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த துளசி வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம். ஓகே, அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈச் கோட்டட் டேப்லெட், சோ ஒரு ஒரு துளசி டேப்லெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 150 லீவ்ஸ் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 150 லீவ்ஸ் நமக்கு கிடைச்சாதான், அந்த எக்ஸ்ட்ராக்ட் கிடைச்சாதான் நம்மளுக்கு அந்த 2% அர்சோலிக் ஆசிட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சோ அந்த அர்சோலிக் ஆசிடோட பவர் இதுல ஆட் பண்ணிருக்காங்க, 500 mg டேப்லெட். சோ ஒரு டேப்லெட் காலையிலும் ராத்திரியும் ஒரு ஒரு டேப்லெட் நீங்க எடுத்துக்கலாம். சோ துளசி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த அஜீர்ண கோளாறுக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க எதர் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், இல்ல வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அல்சர் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அல்சர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு வயிறு வந்து சாப்பிட்ட உடனே ஷாக் அடிக்கிற மாதிரி எல்லாம் வயிற்றுல குத்தம் வலிக்கும், சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த துளசியை நீங்க முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபுட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த சில்னஸ் அந்த கூலிங் எஃபெக்ட்னால நமக்கு அந்த அளவுக்கு அந்த அல்சர்னால வரக்கூடிய அந்த வலி வந்துட்டு நமக்கு இருக்காது. சோ ப்ரொவைடட் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்டதுக்கு முன்னாடியும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். துளசி பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, பிஃபோர் அண்ட் ஆப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, MRP 450 rupees and DP வந்து பாத்தீங்கன்னா 385. இன்னொரு ரியாலிட்டி செக், அடிக்கடி டயர்டா இருக்கோமா, மசில் பெயின், இன்ஃபிளமேஷன் வருது, இல்ல த்ரூ அவுட் த டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றோம், வேலை இல்லைன்னா கூட டயர்டா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, மோதிகேர் வழங்கும் அஸ்வகந்தா. சோ ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஓகே, ஆங்ஸைட்டி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மூஞ்சி காட்டுவாங்க, எரிஞ்சு விடுவாங்க, காரணமே இல்லாம ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆவாங்க. எஸ்பெஷலி விமென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்க இருந்துதான் அந்த ஆங்ஸைட்டி வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பாடியில வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஸ்வகந்தா இதோட வைட், அதாவது பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. சோ வைட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓவரால் இம்யூனிட்டி பூஸ்டரா நீங்க இதை யூஸ் பண்ணலாம், அண்ட் பிசிக்கல் அண்ட் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பிசிக்கல் அண்ட் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க, இல்ல வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு டயர்டா இல்லாம எப்ப பார்த்தாலும் உடம்பு வலிக்காம, ஓகே, அதுக்கும் நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஓவரால் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுது, சோம்பல் இருக்கும் இல்லையா அதை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அண்ட் ஓவரால் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணிட்டு ஒரு காமான ஒரு மைண்ட், நமக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை வந்துட்டு நமக்கு கொடுக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது மென்டல் வெல்பீயிங்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் பிசிக்கல் வைட்டலிட்டிக்காகவும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம், அதே சமயத்துல ஸ்ட்ரெஸ் ரிலீவராகவும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டிகேஷன்ஸ் யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி பூஸ்டருக்காக, அதாவது ஹெல்த் ரிலேட்டடா ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆக்டிவ் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு, மசில்ஸ் பெயின் யாராவது இருக்குன்னா அவங்க இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அது எரிச்சல் சொல்லுவாங்க இல்லையா பாடியில அந்த பெயின்ல ஜாயிண்ட்ல எல்லாம் வந்துட்டு ஒரு விதமான எரிச்சல் உண்டாகும், வீக்கம் உண்டாகும், தசைப்பிடிப்பு அந்த மாதிரி எல்லாம் வரும், அங்கெல்லாமே இதை யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆன்டி ஸ்ட்ரெஸ்ஸாவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஈச் கேப்சூல்ல வந்து பாத்தீங்கன்னா 3.5% எத்தனோலைட்ஸ் இருக்கு, அதாவது அஸ்வகந்தாவோட டைரக்ட் எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி நீங்க வந்து ஆஃப்டர் மீல்ஸ் எடுத்துக்கிறது நல்லது, அகெயின் இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது பிஃபோர் ஆஃப்டர் எடுக்கணும் அப்படிங்கறதுல. ஸோ ரெண்டு வேளை நீங்க சாப்பிடலாம், காலையிலையும் ராத்திரியும். ஓகே, ஸோ எம்ஆர்பி 450, டிபி வந்து 385 ருபீஸ். ஓகே, அடுத்த ரியாலிட்டி செக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டைஜெஷன், அதாவது கான்ஸ்டிபேஷன், மலைச்சிக்கல் இருக்கு, சாப்பிட்டது உணவு சரியா ஜீரணம் ஆகல,
நிறைய பேர் வந்துட்டு இர்ரெகுலர் மீல்ஸ் எடுக்கிறாங்க, டைமிங் ஸ்கிப் பண்ணி சாப்பிடுறாங்க, ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறாங்க, ஹோட்டல் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின்ல வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அலோவேரா. ஸோ ஆலோவேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஹெல்த் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஆலோவேரா மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய மகத்துவம், அந்த என்ன சொல்றது, நற்குணம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய இருக்கு அதுல. ஸோ ஆலோவேரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து அதை சாப்பிடலாம், இல்ல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ மெடிக்கல் மெடிக்கல் குணாதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு ப்ராடக்ட். அண்ட் எஸ்பெஷலி டைஜஷனுக்கும் ஜெனரல் வெல்னஸ்க்கும் இது ரொம்பவே சப்போர்ட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் ஆலோவேரால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கு. ஃபோலிக் ஆசிட்னா ஃபோலேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க, இல்ல ஓவரால் பிரெக்னன்சி பீரியட்ல ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஃபோலேட். ஸோ ஆலோவேராலே வந்து அந்த ஃபோலேட்டுங்கிற கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு, மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஓகே ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கு, ஸ்கின்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, ஆக்னேலாம் வருது, ஓகே ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க இது யூஸ் பண்ணலாம். மோர் ஓவர் பாடியை வந்துட்டு டீடாக்சிஃபை பண்ணி ஒரு நம்ம ஹியூமன் பாடிக்கே வந்துட்டு ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி நமக்கு இது வேலை செய்யும். அண்ட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலாவே விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ், நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே அதிக லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட அலோவேரா. அலோவேரா நம்ம கிட்ட ஜூஸ் ஃபார்ம்லயும் இருக்கு, கேப்சூல் ஃபார்ம்லயும் இருக்கு. ஸோ இண்டிகேஷன்ஸ் அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி காயம் ரணம் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் போது அது சீக்கிரமா ஆறுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த், கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அலோவேராவோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 20% மியூக்லேஜ் வந்துட்டு இதுல இருக்கு. அதாவது அந்த அலோவேராக்குள்ள அந்த ஜெல் டைப்ல இருக்கும் பாத்தீங்களா அது. ஸோ அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேளை காலையிலயும் மதியமும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அலோவேரா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். பாடி ஹீட், நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட் ஆகுது, நிறைய பாடி ஹீட் இருக்கும் அவங்களுக்குலாம் கூட இது வந்து உடல் உஷ்ணத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அலோவேரா நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். எம்ஆர்பி 320 ரூபீஸ் அண்ட் டிபி வந்து 275. ஸோ அடுத்த ப்ராடக்ட்னு பார்க்கும்போது ரியாலிட்டி செக்ல ஹெக்டிக் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அண்ட் ஸ்மோக், ட்ரிங்க், ஆல்கஹால் எடுக்கிறவங்க, அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்கிப் மீல்ஸ், ஜங்க் ஃபுட், ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம ஓவரால் எல்லாருமே பண்ற ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மோதிகர் வழங்கும் ஆம்லா. ஆம்லா வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இம்யூனிட்டி அண்ட் ஹெல்த், அதாவது நோய் எதிர்ப்பு திறனை உண்டு பண்றது, உற்பத்தி பண்றதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. அகெயின் ஆம்லா வந்து நம்ம கிட்ட ஜூஸ் ஃபார்ம்லயும் இருக்கு, கேப்சூல் ஃபார்ம்லயும் இருக்கு. ஆம்லால வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றி பாடியை திரும்பியும் சார்ஜ் பண்ணி நமக்கு வந்து ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனாலதான் வந்துட்டு நெல்லிக்கனி சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே இளமையா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தமிழ் போயட்ல வந்துட்டு ஒரு கோட்டை இருக்கு, ஓகே. அதிகமான நவ்வையாரோட நெல்லிக்கனியோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நெல்லிக்காயில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு அதிகமான விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. அண்ட் விட்டமின் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இம்யூனிட்டி பூஸ்டர், ஓகே. எஸ்பெஷலி கோல்ட், காஃப், ஃபீவர், இதுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின் சி தான் பெஸ்ட் சோர்ஸ், ஓகே. நிறைய பேர் வந்துட்டு யோசிப்பாங்க விட்டமின் சி இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்ட்டு, கிடையவே கிடையாது. விட்டமின் சி இருந்துச்சு அப்படின்னா தான் உள்ள இருக்க சளி கூட வெளியில எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துடும். அந்த அளவுக்கு வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். அந்த விட்டமின் சி ஆம்லால நிறைய இருக்கு, ஓகே. அகெயின் வந்துட்டு இது ஸ்கின்னுக்கும் சரி, அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஹேர் லாஸ் ஆகுது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பிளட், ரத்த சுத்திகரிப்புக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய சுகர் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடாக்சிபிகேஷனுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம்.
ஓகே ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மென்டல் ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓகே ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், மெமரி பிரெயினோட மெமரி அண்ட் ஐக்யூ லெவல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஓவரால் இம்யூனிட்டி பவரை வந்துட்டு நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெல் ஆம்லா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆம்லா டேப்லெட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 ஆம்லா ஃப்ரூட்டுக்கான வீரியம் வந்துட்டு இதுல இருக்கு. நம்மளோட ஆம்லா ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 15 ml to 30 ml எடுப்போம். ஸோ அந்த 30 ml வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நெல்லிக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் அந்த வீரியம் வந்துட்டு அதுல இருக்கும். இதுல வந்து ஒரு கேப்சூல்ல 8 ஆம்லா ஃபுட் சாப்பிட்டதுக்கு நமக்கு சமம். எம்ஆர்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 220 rupees அண்ட் டிபி வந்துட்டு 185 rupees. ஆஃப்டர் மீல்ஸ் இதை எடுத்துக்கணும், காலையில ராத்திரி, ஓகே ஆஃப்டர் மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம். அண்ட் நோனி, ஸோ நோனி வந்துட்டு அகெயின் நம்மளுக்கு வந்துட்டு கேப்சூல் ஃபார்ம் அண்ட் ஜூஸ் ஃபார்ம்ல நமக்கு கிடைச்சிருக்கு. நோனி வந்துட்டு ஒரு சர்வலோக நிவாரணி. என்ன பிரச்சனைக்காக நம்ம நியர்பை டாக்டரை போய் பாக்குறோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து கியூர் பண்றதுதான் இந்த நோனி. எஸ்பெஷலி நீங்க நோனி அண்ட் ஆம்லா எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகே ஸோ தண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை ஈஸியா வெளியேறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்தி ஜாயிண்ட் வேணும், ஹெல்தி ஹார்ட், ஹெல்தி லிவர், இல்ல வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல வந்துட்டு ஓவரால் செல் சிஸ்டம் நல்லா இருக்கணும், நம்மளோட பாடியில வந்துட்டு ஹியூமன் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அதிகமாகணும், ஸோ இந்த மாதிரியான ஓவரால் வெல்பீயிங்க்கு நமக்கு வந்து சூப்பரான ப்ராடக்ட், அதாவது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சர்வலோக நிவாரணி தான் நம்மளோட இந்த நோனி. ஓகே ஸோ நோனி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மீல்ஸ் காலையில ஒன்று ராத்திரி ஒன்று நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஸோ நோனி பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து சாஃபோனின்ஸ் இதுல இருக்கு, நோனியோட அந்த எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நோனி கேப்சூல் ஃபார்ம்லயோ இல்லை வந்துட்டு ஜூஸ் ஃபார்ம்லயோ எடுக்கிறீங்களோ தண்ணி நிறைய குடிக்கணும், ஏன்னா டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு அப்போதான் நமக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா பாடியில ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி வரதுக்கு சான்சஸ் இருக்கு, சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி கான்ஸ்டிபேஷன் வரும், ஏன்னா இதுல வந்து ஹீட் ஜாஸ்தி. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம பாடியில இருந்து வெளியில போகணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு இளநீர் குடிங்க. இப்ப சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ டெய்லி ஒரு இளநீர் குடிங்க. அண்ட் மோர் ஓவர் நோனி எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா பாடியை ஃபுல் கிளென்சிங் பண்ணி கொடுக்கும், இந்த கிளென்ஸ் பண்ணி அந்த அழுக்கு அந்த நச்சுத்தன்மை எல்லாம் எங்க வெளியில போகணும், யூரின் மோஷன் மூலியமா தான் வெளியில போகும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே அண்ட் பிரம்மி, ஸோ பிரம்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் மென்டல் எஜிலிட்டிக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகிறது ஒண்ணு. நம்ம இப்பதான் வந்து பிரம்மியை பத்தி நம்ம பாத்திருந்தோம் இல்லையா. ஸோ ஓவரால் பிரெயின் ஹெல்த் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கால்குலேட்டிவ், அந்த கான்சென்ட்ரேஷன், அலர்ட்னஸ், ஞாபக மருதி, ஏஜிங்னால வரக்கூடிய ஞாபக மருதி, இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பிரம்மி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்றதுக்கு, கான்சென்ட்ரேஷன் லெவலுக்கு, படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மி வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மீல்ஸ் காலையில ஒண்ணு ராத்திரி ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஸோ அகெயின் வந்துட்டு பிரெயின் ஹெல்த்துக்காக தான், பிரெயின் ஹெல்த் ரிலேட்டடாக இந்த பிரம்மி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 220 rupees, டிபி வந்துட்டு 185 rupees. ஸோ ஸ்கீவேதிக் ரேஞ்ச், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆயுர்வேதத்தோட இன்க்ரீடியன்ஸ், ப்ரூவன் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை சாப்பிட்டா நமக்கு இதுல இருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவன் பண்ணி ஆயுர்வேத புக்ல அந்த புக்ல ரெக்கார்ட் ஆன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஆன ஃபார்முலாவோட எனர்ஜி யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்கீவேதிக் ஃபார்முலா. ஸோ அது மூலியமா நமக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டருக்காகவும் நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஓவரால் வெல்பீயிங்காகவும் நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ தாராளமா உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்க நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. ஓகே
ஆட்டிசம்னால குழந்தைங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இதை தரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 12 இயர்ஸ் அபவ் நீங்க வந்துட்டு இதை வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் 12 இயர்ஸ் பிலோ இருக்காங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. ஓகே, ஸோ ஆட்டிசம் அந்த மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மோரோவர் டாக்டரை கன்சல்ட் பண்றது இன்னுமே நல்லது. பட் ஸ்டில் 12 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பிரெயின் ஆக்டோ வந்துட்டு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து ரத்த சம்பந்தமா ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பால், இந்த டைரி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ல வரும். பால் டைரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பசுமாடு இந்த மாதிரி இதுல இருந்து வரும்போது அதோட ரத்தத்தோட வந்துட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, சோ மீட்டோட மிக்ஸ் ஆயிருக்கு. சோ அதனாலதான் அது வந்துட்டு டைரி இல்லாத ப்ராடக்ட் தான் வீகன் சொல்லுவாங்க. கம்ப்ளீட் டைரி ப்ராடக்ட்ஸ் இல்லாததுதான் வீகன். சில பேர் வந்துட்டு நான் பால் கூட சாப்பிட மாட்டேன், பால் கூட அசைவம் சொல்லுவாங்க. நம்ம வெஜிடேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முட்டை அசைவம் இல்ல, பால் அசைவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ரைட்? சோ அதுதான் டிஃபரன்ஸ். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது வீகனுக்கும் வெஜிடேரியனுக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, குளூட்டன்னா நம்ம கோதுமை வாயில போட்டு மெல்லும் போது கம்மு மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும்ல, அதுதான் குளூட்டன் சொல்லுவாங்க. சோ இந்த பபிள் கம் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எங்க எல்லார்கிட்டயுமே இந்த 7 ப்ராடக்ட்கான பிபிச்சி உங்க எல்லார்கிட்டயுமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணுங்க. ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு புரியல, இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்கேஸ் நான் போன் எடுக்கல அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் ஆகுது போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் மைக்ரைன், மைக்ரைனால ஏற்படக்கூடிய ஹெட்ஏக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி, இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, பிரெயின் ஆக்டிவ் பிரம்மி நீங்க கொடுக்கலாம், கூடவே ப்ரோட்டீன் எடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா அது சார்ட் அவுட் ஆகும். ஓகே, அதாவது இந்த ஒற்றை தலைவலி. இம்மிடியேட் ரிலீவ் வந்துட்டு ப்ரோட்டீன் எடுக்கும் போது இம்மிடியேட்டா ரிலீவ் கிடைச்சிடும். பட் வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிரெயின் ஆக்டிவ் இல்ல பிரம்மி எடுத்துக்கலாம். என்னோட நம்பர், என்னோட நம்பர் 9840407586, இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? For losing weight, protein intake should be less. So, Pavitra ma'am, weight loss க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம லெஸ்ஸா எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு மித். ப்ரோட்டீன் சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். ப்ரோட்டீன் வந்து தசைகளோட வலுவுக்காக தான் நமக்கு வந்து ப்ரோட்டீன் அவசியம். ஸோ ஒரு கட்டடம் இருக்குன்னா செங்கல் எந்த அளவுக்கு வேணுமோ அதே மாதிரி ஹியூமன் பாடி இருக்குன்னா ப்ரோட்டீன் இருந்தாதான் நமக்கு வந்து பாடியே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, ப்ரோட்டீனால குண்டாவுறங்க கிடையாது. ப்ரோட்டீன் என்ன பண்ணணும்னா மசில்ஸையும் அந்த சதையையும் வந்து நமக்கு வந்து டோன் அப் பண்ணி வைக்கும். ஈவன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அங்க ப்ரோட்டீனோட வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு எப்படி ப்ரோட்டீன் சப்போர்ட் பண்ணணும்? லூஸா தொங்குது இல்லையா வெயிட் லாஸ் பண்ணும்போது, இந்த குண்டா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்ம்ஸோட இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மசில்ஸ் வந்து ரொம்ப தொங்கும், லூஸா தொங்கும். ஒரு டோன்டு மசில்ஸா இருக்காது, டைட்டா மசில்ஸ் இருக்காது. அதே மாதிரி நம்ம தொடைகளோட தொடைப்பகுதி அடி வயிற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மசில்ஸ் வந்து தொங்கும். அந்த மாதிரி தொங்குற வெயிட் ரெடியூஸ் ஆகி தொங்குற அந்த மசில்ஸ் எல்லாம் டோன் அப் ஆகி ஃபேர்மான ஸ்கின், நமக்கு ஃபேர்மான மசில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ்ல ப்ரோட்டீன் எடுத்தே ஆகணும். அண்ட் வெயிட் கெயின்ல கண்டிப்பா ப்ரோட்டீன் வேணும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸும் அப்சர்ப் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் நமக்கு அவசியம் தேவை. பிரெக்னென்ட் லேடிஸ்,
ஓகே, ஸோ பிரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒருத்தருக்கும் ப்ரெக்னென்சி ஃபீல் இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னென்சி அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக இன்னொரு செஷன் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட், பாப்பா ஃபேமிலி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் கம்பைன் பண்ணி மேபி பை திஸ் வீக் ஃப்ரைடே இல்லாட்டி நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நம்ம அதை பார்க்கலாம். முன்னாடியே சொல்லிடுறேன், பிரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஓகே, எப்படி வந்து நாய் ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தை பிறக்குதோ அதே மாதிரிதான் ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட உணவு பழக்கம் சரியில்லாத காரணத்தினாலும், மார்க்கெட்டிங்ல கிடைக்கக்கூடிய கார்பரேட் பிசினஸ்னாலையும் நம்ம வந்து இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ், இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஓகே, இதுதான் ரியல் ஃபேக்ட். இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இது வந்து ஆக்சிடென்டலா ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. மேபி ஒரு சில பேருக்கு, அதாவது 100ல் 10 பேருக்கோ இல்லை 5 பேருக்கோ வேணா இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு வரலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அந்த சான்சஸ். பட் பிரெக்னன்சி ரொம்ப இயற்கையானது. அதே மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க பாடியை கிளென் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி ப்ராப்பரா வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு பிரெக்னன்சி, இந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி போஸ்ட் பிரெக்னன்சில வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ த்ரூ அவுட் த பிரெக்னன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் கால்சியம் ரொம்ப அவசியம். ஓகே, நான் வந்து கண்டிப்பா என்னோட இன்னொரு செஷன்ல நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டீடாக்சிபிகேஷன் இங்க பண்ணியே ஆகணும். ஸோ இதர் நோனி எடுக்கலாம், இல்ல ஆம்லா எடுக்கலாம், டீடாக்ஸ் டேப்லெட் ஃபார்ம்ல எடுக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்துட்டு நீங்க எடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இது எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகே, பாடியில இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வெளியில போகிறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் மல்டி விட்டமின்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஸ்பைரலின் எடுத்துக்கோங்க, யூட்ரஸ் வால்க்கு நல்லது. ஓகே, ஜென் இருக்கீங்க அப்படின்னா ஷிலாஜித் எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு ரெகுலரா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, பிரெக்னன்சி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஹியூமன் பாடிஸ்க்கு. ஸோ அவங்களோட நேச்சர் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலாம். பட் ப்ரோட்டீன் கால்சியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு வித்தின் 3 மந்த்ஸ்லயே வந்துட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 1 மந்த்ல வந்துட்டு 5 to 6 kgs எல்லாம் வந்துட்டு ஹெல்த்தியா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோட நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்க்கு பவித்ரா. ஸோ ஒன்ஸ் செஷன் முடிஞ்சோடனே நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல பர்சனலா பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து என்னோட லிங்க் அனுப்புறேன். அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோட ட்ரைனிங் இருக்கும், ஸோ அதை நீங்க பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தாராளமா மகாலட்சுமி, புரோட்டீன் அண்ட் ஸ்பைரலினா கொடுங்க, ரொம்ப நல்லது. அண்ட் கூடவே வந்து கால்சியமும் கொடுங்க. உங்களுக்கு எந்த எத்தனை மந்த் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். வேற ஏதாவது டவுட்? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, அதிகமாக ஞாபக சக்தி உள்ளவருக்கு என்ன கொடுக்கலாம்? ஓகே, அதிகமாக ஞாபக சக்தி மறதி உள்ளவருக்கா? ஓகே, சாரி, ஞாபக மறதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா யங் ஏஜ்ல வருது அப்படின்னா பாடி ஸ்ட்ரெஸ்னால வரலாம், ஏஜ் ரிலேட்டடாகவும் வரலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து பிரெயின் ஆக்டிவ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. டர்மரிக் எடுத்துக்கோங்க, கூடவே பிரெயின் ஆக்டிவும் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பிரம்மி நீங்க பிரெயின் ஆக்டிவ் கொடுக்கறது நல்லது. ஓகே, வெள்ளி ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா
இந்த ஏழு ப்ராடக்ட்ல எது யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஓவரால் ஹெல்த்துக்கும் வெல்பீயிங்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஆம்லா யூஸ் பண்ணலாம், ஆம்லா வந்து டீடாக்சிபிகேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆம்லா யூஸ் பண்ணலாம். மற்றபடி பெல்லி ஃபேட்டை மட்டும் நீங்க வந்துட்டு தனியா நீங்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது பிசிக்கல் எக்ஸசைஸ்னால மட்டும்தான் 80% சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது ஏன் ஃபார்ம் ஆகுது பெல்லியில மட்டும்னா, நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஃபேட் அங்கேயே அக்யூமுலேட் ஆகி பெல்லி ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான், நீங்க பிசிக்கல் மூமெண்ட் வந்து அந்த இடத்துல கம்மியாகுது. கூடவே நீங்க டீடாக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, என்னோட நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், சாட் பாக்ஸ்ல இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி பெல்லி, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, ஓகே ஆஃப்டர் டெலிவரி வெயிட் லாஸ், ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு திரும்பியும் நம்மளோட பிசிக்கை வந்துட்டு சேமா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ கண்டிப்பா நான் அது என்னோட நெக்ஸ்ட் செஷன்ல கண்டிப்பா நான் சொல்றேன் பவித்ரா உங்களுக்கு. பட் எந்த ஒரு அர்ஜென்சியும் பண்ணாதீங்க. ஸோ பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். யூட்ரஸ் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிறது கிடையாது, அந்த யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளோட எலும்புகள், தசைகள், உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நம்மளோட பிரெக்னன்சிக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இடத்த விட்டு கொடுக்கும். ஓகே, தள்ளி போகும். நம்மளோட இந்த ரிப் எல்லாம் இருக்குல்ல, அந்த போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த போன்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், மேல எழுந்துக்கும். லங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதுக்கு வந்து வலி கொடுக்கும். அந்த இடத்த வந்துட்டு நமக்கு ஃபுல்லா இப்ப எப்படி ஆக்குபை பண்ணிருப்பாங்க, அந்த வெளியில பாப்பா இருக்கிறதுக்காக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்லொகேஷன் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3-6 வாரங்கள் டைம் எடுக்கும். ஸோ அந்த அதனாலதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்துட்டு டெலிவரி ஆனவங்களை வந்துட்டு ஏதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவியா வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய டிஸ்லொகேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூட்ரஸ் எல்லாம் வந்து டிஸ்லொகேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி நீங்க வந்துட்டு ஒரு 3-4 வீக்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு டைட்டா பெல்ட் போடுறது அட்வைசபிள். ஸோ பெல்ட் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து போதும், அந்த பெல்லி வராம நம்மளால கண்ட்ரோல் பண்ணலாம். மோரோவர் அதையும் தாண்டி நமக்கு பெல்லி வந்துருச்சு அப்படின்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் மூலியமா மட்டும்தான் அந்த பிரெக்னன்சி ஃபேட்டை வந்துட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது இன்னும் கூட மசில்ஸ் வந்து டோனா டைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் நான் பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு முன்னாடி பிரெக்னன்சி த்ரூ த பிரெக்னன்சி டைம் அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி டைம்ல என்னென்னலாம் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பான், எப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணலாம், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நான் கண்டிப்பா இன்னொரு செஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ சோ மச் டீம். நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ அகைன் நான் சொல்றேன், ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாங்க. Okay. So thank you so much, all the very best for this February month. So again inda maadhamo neriya achievers varadhukku enoda manamarndha vaazhthukal. Ungalku enna support, unga team ku enna support theva appadinalum trainings and meetings conduct panni kudukkuradhukku ready ah irukum. So support use pannikonga. Thank you so much, bye bye, and next meeting la meet pannalam. Thank you.